அது பசு மாதிரி ஒன்று. என் அன்பு தம்பிகள், அண்ணன் செல்வன் சந்தேகமா இருந்தா நீங்க போய் சோதிச்சு பாருங்க. நாட்டு நாட்டு கண்ணுக்குட்டிய அவுத்து விட்டு இன்னொரு இடத்துல நிக்காது, புள்ளி ஓடும். அதனாலதான் நமது முன்னோர்கள் இளங்கன்று பயமரியாதை என்று பழமொழி இணைத்தார்கள். செர்ச்சி மாத்து கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டீங்கன்னா நகராது, அங்கே நிற்கும். நாட்டு மாடு நமது காலை, நமது மாடு சாணம் போட்டால் காலையில இருந்து பூச்சி புண்ணு எல்லாம் பல்வீர் அல்ல உருளாக இருக்கும். இதைத்தான் நமது பெரிய தவப்பன் நம்மால் உயிர் சூழல் கல்வியை பெருக்கம் என்று சொல்கிறார். ஆனால் பெருசி மாட்டு சாணியை நீங்கள் இரவு போட்டு காலையில் பார்த்தால் காஞ்சி சக்கையா கிடக்கும், காத்தளிக்கும் போது பறந்து போயிடும், அது உரமாகாது. நமது நாட்டு மாடு கறக்கிற பால் ஏ பூ வகை, செர்சி மாடு கறக்கிற பால் ஏ ஒண்ணு வகை. அறிவார்ந்த ஒரு தமிழங்களில் புரிந்து கொள்ள வேண்டும், எப்போதுமே ஒண்ணுதான் உயர்ந்தது, நம்பர் ஒண்ணுதான் சிறந்தது என்ற உறவியல் நோயை நாம் கொண்டிருப்பதாலே கெட்ட பாலுக்கு நம்பர் ஒன் என்று வைத்துவிட்டு நல்ல பாலுக்கு நம்பர் டூ என்று வைத்தான், ஏ டூ மில்க் என்று வைத்தான். நாட்டு மாட்டு பால் நமது பால், நமது மாட்டின் பால் நம் தாயின் மாரில் சுரக்கிற பாலுக்கு இணையானது. நமது தாயின் மாரில் சுரக்கிற பாலும் நமது மாடு கறக்கிற பாலு